வர வேண்டும். எந்த பாதையில் நீ வருவாயன, கடவுளாக இவ்வுலகில் நீ வர வேண்டும். எந்த பாதையில் நீ வருவாயன, சின்னம் சிறு பறவை அதனின் சிறகில் என் கனவு, அது விண்ணை நோக்கி சிறகடித்தால் உன் பாசம் அதனை நிறைவாக்கும். நான் பறந்து 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 உன்னில் சேருவே அன்பே, இறைவனின் அன்பே அவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். இறைவன் அருள் தேடி அவர் வார்த்தைகளுக்காக செவிசாய்ந்து இருக்கின்ற எங்களை ஆசீர்வதியும். இறைவா, இன்றைய நாளை தந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்று நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் சந்திக்கும் அனைத்து மக்களிடமும் எங்களது சிந்தனைகளையும் இயேசுவே நீர் விரும்பும்படியாக இருந்திட எங்களை நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும். மக்களினங்களே, மகிழ்ச்சியோடு கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவரே அனைத்திற்கும் மேலானவர் என்ற திருப்பாடல்கள் வழியாக எங்களிடம் கூறுகின்ற இறைவா, எம்மால் கூடாதவை அனைத்தும் உம்மால் கூடும் என்பதை உமது வாழ்வில் காட்டித்தந்த இயேசுவே, உம்மையே பின்பற்றி வாழ்ந்திட கற்றுத்தாரும். இறைவா, நீர் இறைவனாக இருந்து மனிதராக பிறந்து தாழ்மையின் பாடத்தை கற்றுத்தந்தீர். பிறர் நம்மை வெறுத்தாலும் நாம் அவரை அன்பு செய்தல் வேண்டும் என்பதையும், தன்னை ஏளனம் செய்தவர்களை நேசித்து அன்பின் பாடத்தை கற்றுத்தருகின்றேன் என்பதை வாழ்வில் காண்பித்த இறைவா, உமது பிள்ளைகளான எங்களையும் இந்த நாளில் உம்மை போன்று வாழ்ந்திட அருள்தாரும். பிறர் முன் நாங்கள் தாழ்மையானவர்களாக கருதும் பொழுது, காரணமின்றி எங்களை வெறுத்து தள்ளும் பொழுது, மற்றவர்கள் முன் நாங்கள் ஏளனப்படுத்தும் நிலை வரும் பொழுது எங்களை உமது அருளால் வழிநடத்தும். அவ்வாறாக இன்றைய நாளில் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திட உமது ஆவியின் பலத்தை தாரும். உமது வல்லமையால் எங்களையும் நிரப்பும். பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை அவர்களுக்கு செய்திட, திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்க்காமல் பிறருக்கு நன்மை செய்திட எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆமென். வார்த்தையை செய்யும் திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26-38 முடிய. 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊருக்கு ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தாராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை மங்கள வார்த்தை நாள் என்று சொல்வோம். கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு இயேசுவினுடைய பிறப்பை குறித்த செய்தியை முதன் முதலாக அறிவிக்கின்றார். அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு மீட்பருடைய வருகையை கபிரியேல் தூதர் அறிவிக்கின்றார். இந்த நற்செய்தி அன்னை மரியாளுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கே நற்செய்தி. காரணம், ஒரு இறைவன் இந்த மண்ணிலே மனிதனாக பிறக்கப் போகின்றார் என்பது இந்த மனித குலம் செய்த புண்ணியம். ஒருவேளை ஆதாமின் பாவம் இந்த இறைவனை இந்த மண்ணிற்கு அழைத்து வந்திருந்தாலும், இந்த மனித குலம் செய்த புண்ணியம் அந்த இறைவனை மனித உருவிலே பெற்றுக்கொண்டது. எனவே இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிசயத்தின் செய்தி, நற்செய்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் செய்தி. காரணம், இந்த மனித குலம் தண்டிக்கப்படுவதற்கல்ல, மாறாக மன்னிக்கப்படுவதற்கு இந்த இறைவன் மனித குலத்தில் பிறந்து மனிதர்களிலே ஒருவராகி தன்னையே அர்ப்பணிக்கின்றார். இது உலகத்தில் எங்கும் எதிலும் எந்த மதத்திலும் நடைபெறாத ஒன்று. வரலாற்றிலே பிறந்த ஒரு கடவுளாக இந்த இயேசு இன்று அறிவிக்கப்படுகின்றார். அப்ப இந்த இயேசுவினுடைய பிறப்பு 3 விதமான நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கின்றது. ஒன்று, அன்னை மரியா என்ற ஒரு பெண்ணை தான் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். எனவே கடவுள் மனிதர்கள் வழியாக செயலாற்றுகின்றார். கடவுள் மனிதர்களை தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய அருளை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களை அவர் பயன்படுத்துகின்றார். அப்ப கடவுள் மனிதர்கள் வழியாக மாத்திரமே இந்த மனித குலத்திற்கு ஒரு மீட்பையும் நற்செய்தியும் கொண்டு வந்து சேர்க்கின்றார். நம் வழியாகவும் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். 2 நிகழ்வு, அன்னை மரியாளினுடைய அந்த கேள்வி. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குவது இயல்பாக அல்லது நடைமுறைக்கு எதிரான ஒரு செயல். ஆனால் அன்னை மரியாள் கருவுறுகின்றார். அந்த இடத்திலே அடுத்த ஒரு செய்தியை கடவுள் கொடுக்கின்றார். மனிதர்களால் இயலாது, கடவுளால் அது இயலும். மனிதர்களுடைய சிந்தனைக்கும் எண்ணத்திற்கும் செயல்பாட்டிற்கும் அப்பாற்பட்டது கடவுளுடைய வல்லமை. எனவே கடவுளுடைய வல்லமை ஒரு கன்னியை கருத்தாங்க செய்கின்றது. கடவுளுடைய ஆற்றல் மனிதர்களை
வல்லமையோடு வழிநடத்தக்கூடியது. எனவே கடவுளுடைய ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் எவரும் அணை போடவோ தடை போடவோ ஒருபோதும் முடியாது. கடவுள் செயல்படுவதிலே எந்த ஒரு மனிதருடைய சிந்தனைக்குள்ளும் அதை முடக்கிவிட முடியாது, அல்லது கற்பனை திறனுக்குள்ளும் அதை அடக்கிவிட முடியாது. கடவுள் கற்பனைக்கும் மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர். கடவுளுடைய வல்லமை அளவில்லாதது, அது கூர்ந்து நோக்க முடியாத ஆழமான வலிமையை கொண்டது. மூன்றாவது நிகழ்வு, அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொப்படியே எனக்கு நிகழட்டும். எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கும் திருவுளத்திற்கும் தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அந்த மனிதர் கடவுளுடைய நற்செய்தியை எடுத்துச் செல்லுகின்ற சாட்சியாக மாறுகின்றார். எந்த ஒரு மனிதர் கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராக செயல்படுகின்றாரோ அவர் அலகையினுடைய கருவியாக செயல்படுகின்றார். அன்னை மரியாள் தன்னை வேதனைக்கு மத்தியிலும் துன்பத்திற்கு மத்தியிலும் எதிர்ப்புகள் சவால்களுக்கு மத்தியிலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தன்னை அவருக்கு அடிமையாக அர்ப்பணிக்கின்றார். எனவே கடவுள் அவரை உயர்த்துகின்றார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய கரத்தில் நம்மை அடிமைகளாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயம் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு நிறைவு நமக்கு வரும். கடவுளுடைய திருவுளத்தை எதிர்த்து நிற்கின்ற பொழுது அது அலகைக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் நம்மை கையளிப்பதற்கு சமமாகும். இன்றைக்கு சிந்திப்போம், எப்படிப்பட்ட நற்செய்தியை நாம் பெற்றிருக்கின்றோம், அதை அறிவிக்கப் போகின்றோம். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுளால் நாம் ஆட்கொள்ளப்படுவதற்கு நம்மையே கையளித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த கடவுளுக்கு நாம் அடிமையாக காத்திருக்கின்றோம், அந்த கடவுளுடைய செயல்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற கருவிகளாக நம்மால் செயல்பட முடியுமா? சிந்திப்போம். அன்னை மரியாள் மிகச்சிறந்த முன்னுதாரணம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி இந்த உலகத்திற்கு நற்செய்தியாக மலர்ந்தது அன்னை மரியாளின் வழியாக. நம் வழியாகவும் கடவுள் செயல்படுகின்றார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துகின்ற நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் மாற, நாம் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்த தேவியங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத் துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள் நஷ்டங்கள் துன்ப உயிரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும்
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலலுயா ஹாலலுயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலலுயா 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 ஹாலலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.